வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சுவையான மஷ்ரூம் பிரியாணி தாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மஷ்ரூம் பேக்கெட் வரும் இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு ஹாஃப் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம போட போகிற பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆனியன் இந்த மாதிரி பிரியாணிக்கு ஏற்ற கட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு சின்ன பச்சை மிளகாய், மஷ்ரூம் பேக்கெட்லேருந்து ஒரு ஹாஃப் கப் மஷ்ரூம், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் ஒரு கால் கப் கர்ட் அண்ட் இதில் கொத்தமல்லி புதினா ரெண்டுமே இருக்குங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு எப்பயுமே தயிர் பச்சடியில் தயிர் ஆனியன் மட்டும் இல்லை, எனக்கு கொஞ்சம் தக்காளி கொஞ்சமூண்டு கொத்தமல்லி அண்ட் கேரட் இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். தயிர் பச்சடி எப்படி செய்யணுன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். நாங்க இப்போ மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகலாம். நான் இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறேன். முதல்ல இதில் ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் விட போகிறேன். கூட கொஞ்சமாக நெய் போட போகிறேன். இது காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இதில் ஸ்பைசஸ் நான் 2 பட்டை இலை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், 2 பீஸ் பட்டை. அதை போட்ட உடனே அங்கே நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், அப்புறம் நம்ம அடுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக், வெங்காயம் போட்ட உடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டீங்கன்னா லைக் அது நல்லா அந்த பச்சை வாசனமும் வெங்காயத்தோட பச்சை வாசனமும் போக கரெக்டாக இருக்கும். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்ட உடனே நமக்கு அடி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அந்த டைம் நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி, கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்க மஷ்ரூம்ஸ். மஷ்ரூமும் கொஞ்சம் நல்லாவே தண்ணி விடுங்க நம்ம சிக்கன் மாதிரி. ஸோ தக்காளியும் இப்போ போட்டிருக்கோம். சரி, இப்போ நம்ம அடி பிடிக்கிறது கூட இதை போட்ட உடனே கலரி விட்டுங்கன்னா அதுலேருந்து வெளியில் வர தண்ணி அடி பிடிக்காமல் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் அடி பிடிக்கவே இல்லை, ஏன்னா மஷ்ரூமில் இருந்தும் தக்காளியில் இருந்தும் நல்லா தண்ணி விடும். ஸோ நமக்கு அடி பிடிக்கல. நம்ம இதில் சேர்க்க வேண்டிய மசாலாஸ், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1.5 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர். கொரியண்டர் பவுடர்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, மல்லித்தூள் இல்லை என்கிட்ட தனித்தனியாக இல்லை, குழம்பு தூள் தான் இருக்குன்னா 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது பிரியாணி மசாலா, எனக்கு அதோட ஃப்ளேவர் பிடிக்கும் அதனால் சேர்க்குறேன். இது ஒரு 1.5 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, உப்பு தேவையான அளவு. ஸோ இது நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சுங்க, நல்லா தண்ணியும் விட்டுருக்கு. இந்த டைம் நம்ம இந்த மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் உப்பு பாதி போட்டுக்க போகிறேன், அப்புறம் தேவைன்னா தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் மிச்சம் போட்டுக்க போகிறேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை மீடியம்ல வச்சுக்கோங்க, மீடியம்ல ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தயிர், எல்லாம்
என்னை பொறுத்த வரைக்கும் தயிர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பிரியாணிக்கு. அதுவும் சிக்கன் பிரியாணிக்கு நீங்கள் தயிர் போடலைன்னா சிக்கன் ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப டெண்டரியாக ஜூஸியாக வேணும். அதில் நம்ம போட்டிருக்க வெஜ்ஜீஸாக இருக்கட்டும், சிக்கன் மட்டனாக இருக்கட்டும், அப்படின்னா அந்த டெண்டர்னஸை கொடுக்கறது வந்து கர்ட் தாங்க. ஸோ கர்ட் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தயிர் போட்டவே நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த டைம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா, இன்றைக்கி நான் செய்ய போகிறது இந்த டம்ளர் அளவில் 1 டம்ளர் ரைஸுக்கு தான் செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ண போகிறேன். நல்லா எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் அளந்து வச்சுருக்கேன் 1.5 டம்ளர் தண்ணி. ஸோ இப்போ இது தண்ணி நல்லா கொதிச்சு வரணுங்க, அந்த டைம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏதாவது நம்ம காரமோ இல்லை உப்போ ஆட் பண்ணணும்னா இந்த டைமில் தான் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அரிசி ஃபுல்லாக போட்டுட்டு ஜஸ்ட் ரொம்ப கலராமல் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. மஷ்ரூம் பிரியாணிக்கு லெமன் பிழிஞ்சு விட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும். திருப்பி ஒன்று போல் கலரி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூட வேண்டியதான். மீடியம்க்கும் ஹை ஃப்ளேம்க்கும் நடுவில் வச்சு ஒரு 2 விசில் நம்ம சுவையான மஷ்ரூம் பிரியாணி தயாராகிடும். ரெண்டு விசில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சுவையான மஷ்ரூம் பிரியாணி தயாராகிடுச்சுங்க. பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு கூட தொட்டுக்க நான் மஷ்ரூம் 65 ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். இந்த மஷ்ரூம் 65 ரெசிபி வேணும்னா அதையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு குக்கிங் வீடியோவில் உங்கள் மீட் பண்ணும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லாவண்யா. Bye-bye.